வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக காயத்ரி. நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணியுங்கள். தலைப்புச் செய்திகள். நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் ஒரே மாதிரியான மருத்துவ உட்கட்டமைப்பு வசதியை ஏற்படுத்த நடவடிக்கை. பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்திற்கு 1600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய ஒப்புதல். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. ரஷ்யாவின் தொடர் தாக்குதலால் உக்ரைனில் அதிகரிக்கும் பதற்றம். தலைநகர் கீவ் அருகே ரஷ்ய படையினருக்கு உக்ரைன் ராணுவத்தினர் பதிலடி. உக்ரைனிலிருந்து மீட்கப்பட்ட 219 இந்தியர்களுடன் மும்பை வருகிறது ஏர் இந்தியா விமானம். உக்ரைனில் சிக்கித் தவிக்கும் தமிழக மாணவர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. போலியோ சொட்டு மருந்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா. இந்தியா இலங்கை அணிகளுக்கிடையிலான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி தரம்சாலாவில் தொடங்கியது. விரிவான செய்திகள். ஒரே நாடு ஒரே மருத்துவம் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் ஒரே மாதிரியான மருத்துவ உட்கட்டமைப்பை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மருத்துவத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு குறித்த இணைய கருத்தரங்கில் பேசிய அவர் மிகப்பெரிய நகரங்களில் உள்ளது போல மருத்துவ உட்கட்டமைப்பை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கிராமம் மண்டலம் மற்றும் மாவட்ட அளவில் மருத்துவத்துறை கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டின் அனைத்து குடிமக்களுக்கும் ஒரே மாதிரியான மருத்துவ சேவை கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நடவடிக்கையை அரசு எடுத்துள்ளதாக அவர் கூறினார். இந்திய பாரம்பரிய மருத்துவம் உள்ளிட்ட துறைகளில் இதற்காக ஆராய்ச்சிகள் அதிகரிக்கப்பட்டு உள்ளதாகவும் நவீன மருத்துவ சிகிச்சைகளும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மருத்துவத்துறையில் தனியார் நிறுவனங்களும் மேம்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் நாடு முழுவதும் ஆரம்ப சுகாதார நிலைய கட்டமைப்பை மேம்படுத்த 150,000 புதிய நிலையங்கள் கட்டப்பட்டு வருவதாக கூறினார். இவற்றுள் 85,000 நிலையங்களில் பரிசோதனைகளின் வசதிகள் மேம்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் மருத்துவத்துறையை விரிவாக்குதல் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளுதல் அனைவருக்கும் குறைந்த அளவில் மருத்துவ சேவை வழங்குதல் ஆகிய நோக்கங்களுடன் திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். और ट्रांसफॉर्म करने के हमारे प्रयासों को विस्तार देता है और जो बजट के शास्त्र के जानकार लोग हैं वो इस बात को महसूस करते होंगे कि डे वन से हमारी बजट हो या हमारी नीतियां हो एक कंटिन्यूटी है और प्रोग्रेसिव अनफोल्डमेंट है। हमने अपने हेल्थ केयर सिस्टम में एक होलिस्टिक अप्रोच को एडॉप्ट किया है। आज हमारा फोकस हेल्थ पर तो है ही, वेलनेस पर भी उतना ही अधिक है। ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்திற்கு 1600 கோடி ரூபாய் நிதியை மத்திய அமைச்சரவை ஒதுக்கீடு செய்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது. நாடு முழுவதும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த திட்டத்தை சுகாதாரத்துறை செயல்படுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கோவின் ஆரோக்கிய சேது இ சஞ்சீவினி உள்ளிட்ட தொழில்நுட்பம் வாயிலாக நாடு முழுவதும் மருத்துவ சேவையை அனைத்து மக்களுக்கும் கொண்டு சென்றுள்ளதன் அடிப்படையில் மருத்துவ சேவையை நவீன தொழில்நுட்பம் வாயிலாக
அனைத்து மக்களுக்கும் கொண்டு செல்ல இந்த டிஜிட்டல் இயக்கம் வழிவகை செய்யும். ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ கணக்கை தொடங்கி இதில் தங்களது உடல் ஆரோக்கியம் குறித்த தகவல்களை பாதுகாப்பான முறையில் சேமித்து வைக்க இந்த திட்டம் வழிவகுக்கும். இதன் மூலம் மருத்துவ சிகிச்சை எளிமையாக்கப்படும். ஏற்கனவே லடாக், சட்டீஸ்கர், தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி, டாமன் டையூ, புதுச்சேரி, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவுகள் ஆகிய 6 யூனியன் பிரதேசங்களில் இத்திட்டம் சோதனை முறையில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்ட வரலாற்றை பறைசாற்றும் வகையில் கொண்டாடப்படும் ஆசாதிகா அம்ருத் மகோத்சவ் நிகழ்ச்சியில் இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று வருவதற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வரவேற்பு தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலத்தில் உள்ள டேஸ்பூர் பல்கலைக்கழகத்தின் 19வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று கலந்து கொண்டு 1000-க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அசாம் மாநில ஆளுநர் ஜெகதீஷ் முகி, அம்மாநில முதலமைச்சர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா ஆகியோரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பட்டமளிப்பு விழா உரை நிகழ்த்திய குடியரசுத் தலைவர் சுதந்திர போராட்டம் குறித்த நிகழ்வுகளை மக்கள் அறிந்து கொள்ள ஏதுவாக மத்திய அரசு ஆசாதிகா அம்ருத் மகோத்சவை கொண்டாடி வருவதாக அவர் கூறினார். தேஸ்பூர் நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு கசிரங்கா தேசிய உயிரியல் பூங்காவிற்கு செல்லும் குடியரசுத் தலைவர் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் உயிரின பாதுகாப்பு நடவடிக்கைகளை பார்வையிடுகிறார். பின்னர் யானை சவாரியில் அந்த பகுதிகளை சுற்றி பார்க்க உள்ள குடியரசுத் தலைவர் நாளை தில்லி திரும்புகிறார். பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் 86வது உரையாடல் நாளை காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பப்படுகிறது. தூர்தர்ஷன் மற்றும் அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பப்பட உள்ளது. பிரதமரின் உரை நிறைவு பெற்ற பிறகு அனைத்து பிராந்திய மொழிகளிலும் உரையின் மொழிபெயர்ப்பு ஒலிபரப்பப்பட உள்ளது. மன் கி பாத் நிகழ்ச்சியை அகில இந்திய வானொலியின் இணையதளத்திலும் தொலைபேசி செயலியிலும் AIR நியூஸ், DD நியூஸ், பிரதமர் அலுவலகம் மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் YouTube சேனல்களிலும் இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பப்பட உள்ளது. பிரதமர் உரையின் பிராந்திய மொழிபெயர்ப்பு 8 மணிக்கும் மறு ஒலிபரப்பு செய்யப்படும். உக்ரைனில் 3வது நாளாக ரஷ்ய படைகள் தொடர் தாக்குதல் நடத்தி வருவதால் பதற்றம் நீடித்துள்ளது. தலைநகர் கீவில் ரஷ்ய ராணுவத்தின் தாக்குதல் நீடித்து வருகின்றது. இதற்கு உக்ரைன் ராணுவத்தினரும் பதிலடி கொடுத்து வருகின்றனர். கீவ் நகருக்கு அருகே ரஷ்ய படைகள் தொடர் வெடிகுண்டு தாக்குதல்களை பல திசைகளில் இருந்தும் நடத்தி வருவதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக கீவ் நகரின் மேற்கு பகுதியில் உள்ள ராணுவ மையத்திற்கு அருகே சண்டை நடைபெற்று வருவதாக உக்ரைன் கூறியுள்ளது. பொதுமக்கள் தங்களுடைய பாதுகாப்பை தாங்களே உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றும் உக்ரைன் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கருங்கடல் பகுதியிலிருந்து ரஷ்ய ராணுவத்தினர் கடல் மார்க்கமாக ஏவுகணைகளை உக்ரைன் மீது செலுத்தி வருவதாகவும் அதேபோல பல்வேறு இடங்களிலும் வான்வழியிலும் ரஷ்யா தாக்குதல்களை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் உக்ரைன் தலைநகர் கீவ் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் அனைத்தும் தங்கள் கட்டுப்பாட்டிலேயே இருப்பதாக உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கி கூறியுள்ளார். இந்நிலையில் கடல் மற்றும் தரை வழியாக இரவு நேரங்களில் உக்ரைனின் ராணுவ தளவாடங்களை ஏவுகணைகள் மூலம் தகர்த்து வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பேசியுள்ள ரஷ்ய பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் நீண்ட தூரம் சென்று இலக்கை தாக்கும் ஏவுகணைகளை கொண்டு உக்ரைனின் ராணுவ தளங்களை அழித்து வருவதாக தெரிவித்துள்ளார். இதுவரை 821 உக்ரைன் ராணுவ தளவாடங்கள் அழிக்கப்பட்டு உள்ளதாகவும் இவற்றுள் 14 ராணுவ ஏவுதளங்கள், 19 மையங்கள், ரேடார் நிலையங்கள், ஹெலிகாப்டர்கள், கவச வாகனங்கள் ஆகியவை அடங்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். உக்ரைனுக்கு ராணுவ தளவாடங்கள் வாங்குவதற்கு 4,500 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. இதற்கான ஆவணத்தில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கையெழுத்திட்டுள்ளதாக அந்நாடு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ரஷ்யாவின் அரசு ஊடகங்கள் தனது பக்கத்தில் விளம்பரங்களை வெளியிடவோ பதிவுகளை வெளியிடவோ ஃபேஸ்புக் இணையதளம் தடை விதித்துள்ளது. இந்நிலையில் உக்ரைனுக்கு உதவ பிரான்ஸ் தயாராக இருப்பதாக இம்மானுவேல் மெக்ரன் தெரிவித்துள்ளார். தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உதவிகள் கோரிய உக்ரைன் அதிபரிடம் ராணுவ தளவாட உதவி வழங்கப்படும் என்று அவர் உறுதியளித்துள்ளார்.
இதனிடையே உக்ரைனுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று ஜெர்மனி ஹங்கேரி உள்ளிட்ட நாடுகளுக்கு உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கி வேண்டுகோள் விடுத்துள்ளார். உக்ரைனில் உள்ள இந்தியர்களை பத்திரமாக மீட்க உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு தொடக்க முதலே பிரதமர் நரேந்திர மோடி உரிய அறிவுரைகளை வழங்கி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர் பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு கூட்டம் நேற்று முன்தினம் நடப்பதற்கு முன்பே உக்ரைனிலிருந்து இந்தியர்களை மீட்க வேண்டும் என்ற அறிவுரையை பிரதமர் தங்களுக்கு வழங்கியதாக கூறினார். உக்ரைனில் சுமூக நிலை திரும்ப வேண்டும் என்பதே தங்களுடைய விருப்பம் என்று கூறிய அவர் அங்குள்ள நமது மாணவர்களை பாதுகாப்பாக மீட்க ராஜாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். உக்ரைனில் உள்ள இந்தியர்கள் அனுமதியின்றி அந்நாட்டின் எல்லைப் பகுதிகளுக்கு வர வேண்டாம் என்று இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ள கீவ் நகரில் உள்ள இந்திய தூதரகம் உக்ரைனில் உள்ள இந்தியர்கள் தூதரகத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளது. உரிய ஒருங்கிணைப்பின்றி அந்நாட்டின் எல்லைப் பகுதிகளுக்கு வர வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியர்களை வெளியேற்ற உக்ரைனின் அண்டை நாடுகளுடன் இணைந்து தொடர்ந்து ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளை தூதரகம் எடுத்து வருவதாகவும் தற்போதைய சூழ்நிலையில் இந்திய தூதரகத்தின் ஒருங்கிணைப்பின்றி உக்ரைனின் எல்லைப் பகுதிகளுக்கு வருவது பாதுகாப்பு அற்றது என்றும் கூறப்பட்டுள்ளது. தற்போதைய சூழலில் உரிய பாதுகாப்பின்றி இந்தியர்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. உக்ரைனின் மேற்கு பகுதிகளில் உள்ள நகரங்களில் உணவு குடிநீர் தங்குமிடம் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுடன் அந்த பகுதிகளில் தங்கியிருப்பது எல்லைகளுக்கு வருவதை விட பாதுகாப்பானது என்றும் கூறப்பட்டுள்ளது. உக்ரைனில் உள்ள இந்தியர்களுக்கான உதவி எண்களையும் இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ளது. தேசிய போலியோ இயக்கத்தை மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்தார். இந்த ஆண்டிற்கான போலியோ சொட்டு மருந்து இயக்கம் நாளை நாடு முழுவதிலும் அனைத்து பகுதிகளிலும் நடத்தப்பட உள்ளது. 5 வயதுக்கு குறைவான குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து இந்த முகாமில் வழங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தை புதுதில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைத்தார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் நாட்டில் உள்ள குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்வதை உறுதி செய்யும் வகையில் 5 வயது குழந்தைகள் அனைவருக்கும் போலியோ சொட்டு மருந்து செலுத்தப்படுவதை குடும்ப உறுப்பினர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் நாளை நடைபெறவுள்ள 5வது கட்ட வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் விரிவாக செய்துள்ளது. 403 தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேச சட்டப்பேரவைக்கு ஏற்கனவே 4 கட்டங்களாக தேர்தல் அமைதியாக நடந்து முடிந்தது. இதையடுத்து 12 மாவட்டங்களில் உள்ள 61 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. பிராக்யாராஜ் அமேதி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. நாளை நடைபெறும் 5வது கட்ட வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளை விரிவாக செய்துள்ள தேர்தல் ஆணையம் பதற்றம் நிறைந்த பகுதிகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. இதனிடையே மணிப்பூர் சட்டப்பேரவைக்கு நாளை மறுநாள் முதல் கட்டமாக 38 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. அதற்கான ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது. உக்ரைனில் இருந்து மீட்கப்பட்ட 219 இந்தியர்களுடன் ஏர் இந்தியா விமானம் ருமேனியாவில் இருந்து மும்பை புறப்பட்டுள்ளது. உக்ரைனில் உள்ள இந்தியர்களை அண்டை நாடுகள் வழியாக மீட்க 4 ஏர் இந்தியா விமானங்கள் இந்தியாவில் இருந்து புறப்பட்டுள்ளன.
முதல் கட்டமாக ருமேனியாவில் தரையிறங்கிய ஏர் இந்தியா விமானம் 219 இந்தியர்களுடன் தாயகம் திரும்பியுள்ளது. இதற்காக ருமேனிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ட்விட்டரில் நன்றி தெரிவித்துள்ளார். இதற்கு ருமேனிய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியா தங்களது நட்பு நாடு என்று பதிலளித்துள்ளார். உக்ரைனில் இருந்து இந்திய மக்களை மீட்க 4 குழுக்கள் 24 மணி நேரமும் பணியாற்றி வருவதாகவும் இதனை தாம் நேரடியாக மேற்பார்வையிட்டு வருவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். இந்நிலையில் ஹங்கேரி தலைநகர் புட்டாபெஸ்ட் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள இந்தியர்களை மீட்க ஏர் இந்தியா விமானங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. இந்நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இன்று பேசினார். அப்போது போரால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் பாதிப்புகள் குறித்து கடும் வேதனை தெரிவித்தார். மேலும் அங்குள்ள இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். இதனிடையே உக்ரைனில் போர் சூழலில் சிக்கியுள்ள தமிழக மாணவர்களை நேரடி காணொலி வாயிலாக தொடர்பு கொண்ட தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் தற்போதைய சூழல் குறித்து கேட்டறிந்தார். மாணவர்களை மீட்பதற்கான தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது என்றும் எனவே தமிழக மாணவர்கள் அனைவரும் தாங்கள் இருக்கும் இடத்திலேயே பாதுகாப்பாகவும் தைரியமாகவும் இருக்க வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தினார். சாப்பாடு இந்த நிகழ்ச்சியின் போது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். மத்திய நிதிநிலை அறிக்கை 2022 வருங்கால வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைக்கும் நிதிநிலை அறிக்கை. இந்தியாவின் சுயசார்பிற்கான நிதிநிலை அறிக்கை. This budget continues to provide impetus for growth. It lays a parallel track of 1. A blueprint for the Amrit Kal, which is futuristic and inclusive. மக்களுக்கான முன்னேற்றத்திற்கான நிதிநிலை அறிக்கை. உள்கட்டமைப்பு, முதலீடு, வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்புகளுக்கான வழிவகைகளை உருவாக்கும் நிதிநிலை அறிக்கை. Big public investment for modern infrastructure, readying for India at 100. This shall be guided by PM Gati Shakti and be benefited by synergy of multimodal approach. Digital India virkana mailkal. Is budget ka bhi focus gareeb, middle class aur yuvaon ko bunyadi suvidhaye dene aur aay ke sthayi samadhanon se jodne par. Sirappu kalandai varangathil inaindu kollungal. தொழில் அதிபர்களின் பார்வையில் நிதிநிலை அறிக்கை. நிதிநிலை அறிக்கை 2022 கலந்தாய் வரங்கம் பிப்ரவரி 28 தேதி பிற்பகல் 2 மணி முதல் தூர்தர்ஷன் அலைவரிசைகளில் நேரடி ஒளிபரப்பு.
பொதிகையுடன் இணைந்திருங்கள். இந்த விஷாலுக்கு எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கு. நேத்து அவனோட பேங்க் அக்கவுண்ட்ல 15,000 ரூபாய் ஃப்ராட் நடந்திருக்கு தெரியுமா? ஆனா அவனுக்கு டென்ஷனே இல்ல. டென்ஷன் எதுக்கு? என்னோட தப்பு எதுவும் இல்ல. ஆனாலும் ஃப்ராட் நடந்த உடனே பேங்க் தெரிவிச்சிட்டேன். ஆர்பிஐ சொல்லுது உங்க அக்கவுண்ட்ல இருந்து யாராவது மோசடியா பணம் எடுத்தா உடனே பேங்க் சொல்லிடணும். 3 நாளைக்குள்ள சொன்னா எந்த நஷ்டமும் ஏற்படாது. எவ்வளவு லேட் பண்றீங்களோ அவ்வளவு அதிக நஷ்டமாகும். கேளு, எல்லாம் தானே நடக்காது. நாம தான் ஒழுங்கா நடக்க வைக்கணும். ஆர்பிஐ சொல்லுது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. மருத்துவம் உள்ளிட்ட எந்த படிப்புகளுக்கும் நுழைவுத் தேர்வு இருக்கக்கூடாது என்பதுதான் தமிழக அரசின் நிலைப்பாடு என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கோடம்பாக்கத்தில் தனியார் பொறியியல் கல்லூரியில் சமூக மேம்பாட்டிற்கான புத்தாக்க திட்டத்தை தொடங்கி வைத்து அந்த பொறியியல் கல்லூரி மாணவர்கள் உருவாக்கிய உபகரணங்களை மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு முதலமைச்சர் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாணவர்கள் பொறியியல் கல்வி பயில இடையூறாக இருந்த நுழைவுத் தேர்வு திமுக ஆட்சி காலத்தில் நீக்கப்பட்டதாக கூறினார். இதன் மூலம் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொருவர் வீட்டிலும் ஒரு பொறியியல் பட்டதாரி இருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவ கல்வி பெற தடையாக உள்ள நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற சட்ட போராட்டம் நடத்தி வருவதாக கூறிய மு க ஸ்டாலின், மருத்துவம் உள்ளிட்ட எந்த படிப்புக்கும் நுழைவுத் தேர்வு இருக்கக்கூடாது என்பதுதான் தமிழக அரசின் நிலைப்பாடு என்று தெரிவித்தார். ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நடைபெற்று வரும் சூழலில் தமிழகத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் உக்ரைனில் உள்ளனர். அவர்களை தாயகத்திற்கு அழைத்து வர மத்திய அரசு உதவ வேண்டும் என்று ஈரோடு திரும்பிய மருத்துவ மாணவி ஹர்ஷினி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஈரோடு மூலப்பாளையத்தைச் சேர்ந்த மாணவி ஹர்ஷினி உக்ரைன் தலைநகர் போகோமோலஸ் நேஷனல் யூனிவர்சிட்டியில் மருத்துவம் படித்து வருகிறார். தற்போது ரஷ்யா உக்ரைன் இடையே நடைபெற்று வரும் போர் காரணமாக இந்தியாவைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் உள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் உக்ரைனில் படித்து வரும் சூழ்நிலையில் அவர்களை பத்திரமாக மீட்டு தாயகம் கொண்டுவர அங்குள்ள இந்திய தூதரகம் மூலம் சிறப்பு ஏற்பாடுகளை செய்து அழைத்து வர வேண்டும் என்று மத்திய அரசுக்கு மாணவி ஹர்ஷினி வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் அங்குள்ள நிலை குறித்து கூறிய ஹர்ஷினி, கடந்த 3 மாதங்களாகவே போர் சூழல் ஏற்பட்டதாகவும் தாங்கள் இருந்த உக்ரைன் தலைநகர் கீவ் பகுதியில் இந்த பிரச்சினை அதிகமாக இல்லை என்றும் எல்லைப் பகுதியில் மட்டுமே போருக்கான பதற்றம் நிலவியதாகவும் மாணவி கூறினார். உக்ரைனில் இருக்க போகோமோலஸ் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். நாங்கள் போய் கிட்டத்தட்ட 2 மந்த்ஸ் தான் ஆச்சு. அங்கே ஆல்ரெடி 3 மந்த்ஸாகவே இந்த வார் சிச்சுவேஷன்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ பார்டர்ஸில் மட்டும்தான் பிரச்சனை போயிட்டு இருந்தனால நாங்கள் கேபிட்டல் சிட்டியில் தான் இருந்தோம். அதனால் நாங்கள் இங்கே வர ஐடியாவில் இல்லை. ஆனால் ப்ராப்ளம் கொஞ்சம் சீரியஸ் ஆனதுனால நாங்கள் வர வேண்டியதாக போச்சு. ப்ளஸ் ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம் ப்ரைஸ் ஹெச்சாகிட்டே போச்சு. அதனால் யாராலையும் ஃப்ளைட்ஸும் புக் பண்ண முடியல. எல்லாருமே டிக்கெட்ஸ் புக் பண்ணவங்களுக்கும் ஃப்ளைட்ஸ்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ எல்லாருமே அங்கே தான் ஸ்டக் ஆகிட்டாங்க. இப்போ எல்லாம் பங்கர்ஸில் தான் இருக்காங்க. ஃபுட்டு தண்ணி எதுவுமே இல்லாமல் தான் இருக்காங்க. தண்ணியெல்லாம் டேப் வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. நாங்கள் இருக்கிறது கேபிட்டல் சிட்டி. ஸோ அங்கே இப்போதைக்கு சேஃபாக தான் இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல. இனி வருவது விரைவு செய்திகள். தமிழகத்தில் நாளை நடைபெறும் போலியோ சொட்டு மருந்து முகாமில் சுமார் 60 லட்சம் குழந்தைகளுக்கு தடுப்பு மருந்து வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து தமிழக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் வெளியிட்ட வீடியோ பதிவில், மாநிலத்தில் கடந்த 1995 முதல் 27 ஆண்டுகளாக போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்று வருவதாகவும், கடந்த 17 ஆண்டுகளாக போலியோ பாதிப்பு இல்லை என்றாலும் முன்னெச்சரிக்கையாக இந்த சொட்டு மருந்து முகாம் நடத்தப்படுவதாக கூறியுள்ளார். 5 வயதுக்கு உட்பட்ட சுமார் 60 லட்சம் குழந்தைகளுக்கு 43,000 முகாம்கள் மூலம் நாளை சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநில முன்னாள் முதல்வர் ஹேமானந்த் பிஸ்வால் நேற்றிரவு காலமானார். அவருக்கு வயது 82. அவரது மறைவுக்கு பிரதமர் மோடி உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், பிஸ்வால் பல ஆண்டுகளாக பொது வாழ்வில் சுறுசுறுப்பாக இருந்ததாகவும் மக்கள் மத்தியில் அதிக அளவில் பணியாற்றியதாகவும் கூறியுள்ளார்.
முதல்வர் நவீன் பட்நாயக் மற்றும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆகியோரும் முன்னாள் முதல்வரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது மறைவுக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் இரங்கல் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தும் பாட்டில்களில் அடைக்கப்பட்ட குடிநீரின் தரம் குறித்து ஆய்வு செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக உணவு பாதுகாப்பு துறைக்கு பல்வேறு புகார்கள் வந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தரமற்ற குடிநீரை அருந்துவதால் காலரா, டைஃபாய்டு, வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட தொற்று ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும், எனவே குடிநீரின் தரம் குறித்து ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு கூறியுள்ளது. நாமக்கல்லில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் கல்வி மற்றும் அறிவியல் கண்காட்சி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 3 நாட்களாக நடைபெற்றது. இதனை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் பார்வையிட்டனர். கொரோனா தொற்று காரணமாக 1 முதல் 8 வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக இதுபோன்ற கண்காட்சிகள் நடத்தப்பட்டன. இந்தியா இலங்கை அணிகளுக்கிடையே 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி பேட்டிங் செய்து வருகிறது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை கிரிக்கெட் அணி 3 போட்டிகள் கொண்ட 20 ஓவர் தொடரில் பங்கேற்றுள்ளது. லக்னோவில் நடந்த தொடக்க ஆட்டத்தில் இந்தியா 62 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கையை வீழ்த்தி தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இந்நிலையில் 2வது போட்டி தரம்சாலாவில் நடைபெறுகிறது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து களமிறங்கிய இலங்கை அணி சற்று முன்வரை விக்கெட் இழப்பின்றி 20 ரன்களை எடுத்துள்ளது. அமெரிக்க உச்சநீதிமன்றத்திற்கு கருப்பினத்தைச் சேர்ந்த முதல் பெண் நீதிபதியை அந்நாட்டு அதிபர் ஜோ பைடன் நியமித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் ஜாக்சனை அறிமுகப்படுத்திய அதிபர் பைடன் தேசத்தின் முழு திறமைகளையும் மகத்துவத்தையும் பிரதிபலிக்கும் நீதிமன்றத்தை அமெரிக்கா கொண்டிருக்க வேண்டிய நேரம் இது என்று தாம் நம்புவதாக தெரிவித்தார். 51 வயதான ஜாக்சன் ஒரு முறை தனது சட்ட பணியின் ஆரம்பத்தில் பணியாற்றினார். அவர் ஹார்ட்வால் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை மற்றும் சட்டக்கல்லூரியில் பயின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தோ ஓமன் ஆகிய நாடுகளின் ஜோத்பூரில் விமானப்படை நிலையத்தில் இம்மாதம் 21ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை கூட்டு பயிற்சி வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. இந்த பயிற்சியில் ஓமன் ராஃபோவின் ராயல் ஏர்ஃபோர்ஸ் இந்திய விமானப்படை IAF உடன் இந்த பயிற்சியில் பங்கேற்றது. விமானப்படைகளின் செயல்பாட்டு திறன்களை மேம்படுத்துவதற்காக வெளிப்பாடு மற்றும் சிறந்த நடைமுறை பரஸ்பர பரிமாற்றத்தை மேற்கொள்வதை நோக்கமாக கொண்டது. இந்த பயிற்சியின் போது ஜோத்பூர் விமானப்படை நிலையத்திற்கு வருகை தந்த டைரக்டர் ஜெனரல் ஆபரேஷன்ஸ் மற்றும் தென்மேற்கு விமானப்படையின் மூத்த விமான பணியாளர் அதிகாரி ஆகியோரும் அடங்குவர். புயலால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள மடகாஸ்கர் நாட்டிற்கு நிதி உதவி வழங்க வேண்டுமென்று ஐநா உணவு திட்ட அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. தீவு நாடான மடகாஸ்கரின் தென்கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட எம்நாட்டி என்ற புயல் காரணமாக அந்நாடு மிக மோசமான பாதிப்பை சந்தித்துள்ளது. இதைத் தொடர்ந்து ஏற்பட்ட கனமழை காரணமாக ஏராளமானோர் வீடுகளை இழந்து தவிப்பதுடன் பயிர்களும் சேதமுற்றன. உயிரிழப்பு ஏதும் இல்லாத நிலையிலும் மிக அதிக அளவு சேதம் ஏற்பட்டு உள்ளதால் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நிதி உதவி அளிக்குமாறு ஐநா உணவு திட்ட அமைப்பு உலக நாடுகளை கேட்டுக் கொண்டுள்ளது. பாகிஸ்தானின் குவெட்டா நகரில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் திடீரென நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 காவல்துறையினர் உயிரிழந்தனர். குவெட்டாவின் கிழக்கு பைபாஸ் பகுதியில் உணவு விடுதியில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த காவல்துறையினரை குறிவைத்து அந்த நபர் திடீரென துப்பாக்கியால் சுட்டதாகவும் 2 காவல்துறையினர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் காவல்துறை வாகன ஓட்டுநர் காயமுற்றதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகளும் வெளியாகி உள்ளன. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடைபெறுவதாக பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது.
கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி, கோவை, திண்டுக்கல், திருப்பூர், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு செல்லும் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் ஒரே மாதிரியான மருத்துவ உட்கட்டமைப்பு வசதியை ஏற்படுத்த நடவடிக்கை, பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்திற்கு 1600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய ஒப்புதல், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தின் முடிவு. ரஷ்யாவின் தொடர் தாக்குதலால் உக்ரைனில் அதிகரிக்கும் பதற்றம், தலைநகர் கீவ் அருகே ரஷ்ய படையினருக்கு உக்ரைன் ராணுவத்தினர் பதிலடி. உக்ரைனில் இருந்து மீட்கப்பட்ட 219 இந்தியர்களுடன் மும்பை வருகிறது ஏர் இந்தியா விமானம், உக்ரைனில் சிக்கி தவிக்கும் தமிழக மாணவர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. போலியோ சொட்டு மருந்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா. இந்தியா இலங்கை அணிகளுக்கிடையிலான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி தரம்சாலாவில் தொடங்கியது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 10 மணிக்கு. வணக்கம்.